ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய இந்திய நாட்டின் விடுதலையை நாங்கள் கொண்டாடுகின்ற அதை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும், உங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் வாழ்வை சீராக்கிக்கொள்ளவும் ஆண்டவர் ஆண்டவரே சுற்றி பயிற்சி வேண்டிக் கொள்கிறோம் நம்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் அனைவருக்கும் சோத்திரங்களை ஏற்படுகின்றேன். இந்த நாளிலும் நாம் இந்திய நாட்டின் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தை நாம் நினைவு கூறுகின்றோம், கொண்டாடுகின்றோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய நாடு ஒரு சமய சார்பற்ற ஒரு நாடு என்பதை நாம் புரிந்து கொண்டு அது அனைத்து சமயங்களையும் உள்ளடக்கிய வேற்றுமையில் ஒற்றுமையை காணுகின்ற ஒரு நாடு என்பதை நாம் எண்ணிப்பார்க்க இந்த நாடுகள் அழைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு உலக அளவிலும் நம்முடைய நாட்டின் நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வகுப்புவாதம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த கம்யூனலிசம் என்கின்ற ஒரு நிலையிலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வகுப்புவாதங்கள் பல நிலைகளில் ஏதாவது ஒரு கருத்தியலை தூக்கி பிடித்து அந்த கருத்தியலினுடைய ஒரு நிலையினாலே சமூக முறிவுகளும் சமூக பிரிவுகளும் சமூக பிளவுகளும் ஏற்படுகின்றன. இந்த சமூக முறிவுக்கும் சமூக பிரிவுக்கும் சமூக பிளவுகளுக்கும் ஒரு சமூக இணக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமூக முறிவுக்கான பிரிவுக்கான பிளவுக்கான இணக்கம் இல்லாதவரை இவைகளை ஒன்றிணைப்பதற்கான இணக்கம் என்பது தேவை. அப்படி ஏற்படுகின்ற போதுதான் சமூக சமயம் பொருளாதார அரசியல் கலாச்சார மற்றும் இனம் சார்ந்த நிறம் சார்ந்த மொழி சார்ந்த இன்றைக்கு சாதி என்ற பாகுபாடுகள் இருக்கக்கூடிய பிரிவினையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் மாநிலங்கள் பெருமை நாட்டின் பெருமை தூய்மை தீட்டு ஒருமை வளமை ஏழை பணக்காரன் முதலாளி அடிமை நீதி அநீதி என்கின்ற இவைகளின் நிலையில் நாம் விடுபடுவதற்கான வழிநிலைகளை காண வேண்டும். அப்படி அந்த வழிநிலைகளை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த வகுப்புவாதத்திற்கு நாம் உடன்படாமல் சரியான ஒரு சமூக இணக்கத்தை நாம் கையிலெடுக்கின்றதாக இன்றைக்குரிய திருமலை பகுதிகளை நாம் படிக்கின்ற போது சமூக இணக்கம் எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் இந்த சுயநலத்தை துறக்கின்ற போது பெருமையை வெறுக்கின்ற போது இந்த சமூக இணக்கம் ஏற்படும். குறிப்பாக பெருமை கொள்கின்ற நிலைகள் ஏற்படும். நாட்டுக்கு நாடு பெருமை, சமயத்திலே பெருமை, பொருளாதாரத்தின் நிலையில் பெருமை, இப்படி இந்த பெருமைகள் தான் மக்களை பிரிவினைகளுக்குள்ளாக கொண்டு செல்லும். இந்த பெருமை குறைத்த ஒரு நிலை என்பதுதான் தொடக்கணும் ஆதியாகம் 11 அதிகாரத்திலே இந்த பாபேல் நிகழ்வை நாம் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு உடைய வாழ்வில் ஒரு பெருமையோடு கூட பாபேல் கோபுரத்தை அவர்கள் வானலாக கட்டினார்கள். அதன் மூலம் கடவுளுக்கு இணையாக அவர்கள் செயல்படுவதை அங்கே பார்க்கின்றோம். அவர்கள் எடுத்த ஒரு முடிவு என்பது ஒரு ஆணவ முடிவு. அந்த ஆணவ முடிவு தான் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த ஆணவத்துக்கு காரணம் அவருடைய பெருமை. அந்த பெருமையை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் பெருமைகளை எதிர்த்து நிற்கின்றோமோ அப்போது உண்மையான சமூக இணக்கம் என்பது நம்மிடத்தில் அந்த சமூக இணக்கத்திலே
சமுதாயத்தில் ஒற்றுமை என்பது காணப்படும். பிளவுகள் பிரிவுகள் இருக்காது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற போது 2 தீமோத்தேயு 2:14-26 திருமொழிகின்றேன். இங்கே தீமோத்தேயுக்கு பல அறிவுரைகளை கூறுகின்ற போது அவர் சொல்லுகின்றார், அநியாயத்திற்கு விலகி தீமைக்கு எதிராக நில், நீ நீதி செய்கின்றவராக இருக்க வேண்டும், அநியாய செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதை அங்கே கூறுகிறேன். இன்றைக்கு நியாயம் ரைட்டியஸ்னஸ் என்கின்ற ஒரு நிலையிலே செயல்படுகின்ற போது மாத்திரம்தான் இந்த சமூக இணக்கம் என்பது இங்கே நிலைத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் சமூக இணக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நியாயத்தை நாம் கடைபிடிக்க ஆமோஸ் தேவாலயத்தில் சொல்வது போல நியாயத்தை தீர்ப்பு, நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வத்தாத நீரூற்றை போலவும் புரண்டோடக்கூடாது என்கின்ற ஒரு நிலையிலே செயல்படுகின்ற போதுதான் இந்த கம்யூனல் ஹார்மோனி சமூக இணக்கம் உள்ளது, அது உறுதிப்படுகிறது. மூன்றாவதாக இன்றைய திருமுறை பகுதியான நிச்சயி பகுதி Matthew 5:32-48 திருமொழிகளிலே பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மலைப்பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம், நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியை ஒட்டுமொத்தமாக நாம் படிக்கின்ற போது நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும், அந்த நற்கிரியைகளை செய்யவிடாமல் தடுப்பது என்பதுதான் தீமை நிறைந்த செயல்பாடு. இந்த தீமை நிறைந்த செயல்பாடுகளை நாம் கடந்து நன்மை செய்கின்றவர்களாகவும் நன்மை செய்கின்றவர்களோடு நாம் சிநேகிதர்களாகவும் நன்மை செய்தலே இறையாட்சிக்குரிய வாழ்வு என்றும் நாம் எண்ணி நம்முடைய வாழ்வை நடத்துகின்ற போது அந்த இடத்திலே சமூக இணக்கம் நன்மை செய்கிறேன். இதுதான் ஏசாயா 1:1 நன்மை செய்யப்படுகின்றது என்று சொல்லிவிட்டார். அதே வேளையில் யாக்கோபிலே நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கின்றவர்களாகவே சுட்டித்திருந்தார் என்பதை தெரிவிக்கிறோம். நாம் தீமையை உயர்த்த நன்மை செய்ய இந்த மூன்று காரியங்கள் அது தனி மனித வாழ்விலும் ஒரு கூட்டு வாழ்விலும் இருக்கின்ற பொழுது அங்கே சமூக இணக்கம் இருக்கும். முதலாவது பெருமையை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், பெருமையை எதிர்த்து போராட வேண்டும். இரண்டாவது நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டும், அநியாயத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டும். மூன்றாவது நன்மை செய்ய வேண்டும், தீமையின் நிலைகளை வெறுக்க அப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு தூய ஆவியாளர்கள் துணைபுரிவாராக சமூக இணக்கத்தை ஏற்படுத்துவோம். கடவுள் நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்து ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே இந்த மூன்றாவது அலை என்று சொல்லி கொரோனா தொற்றினுடைய ஒரு நிலையிலே பலவித பாதிப்புகள் எங்களை நெருக்குகின்ற போதும் இந்த நாளில் ஆலயங்கள் திறக்கப்படாத இந்த சூழ்நிலையில் நாங்கள் அமர்ந்திருந்து வழிபாட்டினை கலந்து கொள்கின்ற போது ஆண்டவரை உங்கள் உடல் இருக்கிறேன் எங்களை ஆசிர்வதிக்கின்றேன். குறிப்பாக எங்கள் ஆற்காடு பக்கம் கடமாசத்தின் குருசேகரத்தின் அனைத்து திருச்சபை மக்களை ஆசிர்வதியும் ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல சுகத்தை கருத்தை தாரும். அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து அனைத்து நலங்களினால் ஆண்டவர் லட்சணமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்லதே தான். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுளின் அன்பு பசங்களை நம் அனைவரோடு